தலைப்புச் செய்திகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைத்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மத்திய பட்ஜெட்டில் நாட்டின் வளர்ச்சிக்கான அனைத்து அம்சங்களும் இருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி பேட்டி. இந்தியாவின் நடப்பாண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6% 6.8% உயரும். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். சென்னையில் தொடங்கியது கல்வி சார்ந்த G20 பணிக்குழு கூட்டம். பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, திறன் மேம்பாடு குறித்து விவாதம். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க பிப்ரவரி 15 தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு.